நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சோழர்களினுடைய பிரம்மதேயங்கள் மற்றும் நிலதானங்கள் பற்றி பேசுகிறப்ப எல்லாமே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அதே பிராமணர்களுக்கு மட்டும் சோழர்கள் வந்து நிலதானம் கொடுத்தாங்க வேறு யாருக்குமே ஏன் நிலதானம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா பிராமணர்களுடைய நிலதானம் பற்றின செய்திகள் மட்டும் தமிழக வரலாற்றில் அதிகமாக பேசப்படுறதுனால சோழர்கள் பிராமணர்களுக்கு மட்டும்தான் நிலதானம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது சோழர்கள் நிறைய மக்களுக்கு நிறைய காரணங்களுக்காக நிலதானம் கொடுத்தார்கள் அப்படியாக நிலதானம் பெற்றவர்களை பிராமணர்களும் அடக்கமே தவிர பிராமணர்களுக்கு மட்டும்தான் சோழர்கள் நிலதானம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பச்சை பொய் இதை இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து கற்காலம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சொல்கிறோம் அப்போ இருந்த மக்கள் வந்து ஆயுதமாக கற்களை பயன்படுத்தினாங்க அதனால அது கற்காலம்னு பேர் ஆனால் அப்போ இருந்த மக்கள் கற்களை மட்டும்தான் ஆயுதங்களாக பயன்படுத்தினாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது அவங்க வந்து மரங்களை வந்து ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க ஒடிஞ்ச அந்த கிளை மரத்துண்டெல்லாம் வச்சு அவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் இருக்குது அதே மாதிரி இறந்து போன விலங்குகளினுடைய எலும்புகளை வந்து அவங்க ஆயுதங்களாக பயன்படுத்தியிருக்கிறாங்க மீன் முள்ளை வந்து ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு விதவிதமான ஆயுதங்கள் இருக்கிறப்போ ஏன் அந்த காலத்தை நம்ம கற்காலம்னு இப்போ சொல்கிறோன்னா அவங்க பயன்படுத்தின மர ஆயுதங்கள் வந்து அழிஞ்சு போயிட்டு அதே மாதிரி அவங்க பயன்படுத்தின எலும்பு ஆயுதங்கள் முள் ஆயுதங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னா கோடாரிங்கிற மாதிரியான சில ஆயுதங்கள்ல மரத்து மேல கல்லை கட்டி தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அதில் அந்த கைப்பிடியாக இருந்த மரம் அழிஞ்சு போய் மேலே இருக்க கல் மட்டும் தான் நமக்கு கிடைக்குது அப்போ நமக்கு கல் மட்டும் கிடைக்குதுங்கிறதுனால தான் அதுக்கு கற்காலமே தவிர அவர்கள் கல்லை மட்டும் தான் பயன்படுத்தினாங்கிறதுக்காக அதுக்கு வந்து கற்காலம்னு பெயர் வைக்கப்படலை அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு தரப்பட்ட மக்களும் அரசர்களிடமிருந்து தானங்களை பெற்றாலும் அவங்களுடைய தானம்லாம் பொதுவாக கல்வெட்டுகளில் தான் குறிப்பிடப்பட்டது ஆனால் பிராமணர்களும் கோயில்களை சேர்ந்தவர்களும் தான் வந்து அந்த தானங்களை செப்பு பட்டயங்களை எழுதி வாங்கிக்கிட்டாங்க பின்னாடி தான் பொதுமக்களும் செப்புப்பட்டயங்களை பயன்படுத்தக்கூடிய முறைங்கிறது அதிகரிச்சது அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் மிக முக்கியமாக சோழர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்களுக்கு அது நலதானம் கொடுத்த அந்த செப்பு செப்புப்பட்டயம் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா செப்பு பட்டயத்தில் தானத்தை எழுதி வைக்கக்கூடிய வழக்கம்ங்கிறது பிராமணர்களுக்கு அதிகமாக இருந்தது தான் காரணமே தவிர பிராமணர்களுக்கு மட்டும்தான் நலதானம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது காரணம் கிடையாது அதற்கு மாற்றாக செப்புப்பட்டயத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து கல்வெட்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டில் பிராமணர் அல்லாத பிறருக்கு என்னென்ன தானங்கள்லாம் கொடுக்கப்பட்டாங்கிற செய்தியும் எவ்வளவு தானம் கொடுக்கப்பட்டனங்கிற செய்தியும் மற்ற மக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டனங்கிற செய்தியும் நிறையவே காணப்படுது அப்ப கல்வெட்டு ஆய்வுகளின்படி சோழர்கள் பிராமணர்களை தவிர வேற யார் யாருக்கெல்லாம் நலதானம் கொடுத்தாங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலதானத்தின் பெயர் வந்து பிரம்மதேவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி மற்ற பிற நபர்களுக்கும் பிற காரணங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிலதானத்துக்கும் ஒரு பெயர் இருக்குது ஒவ்வொரு நிலதானத்துடைய பெயரையும் அந்த நிலதானத்தினுடைய பொருளையும் பற்றி பார்ப்போம் தேவதானம் தேவதானம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலத்துக்கு வந்து தேவதானம் அப்படின்னு பெயர் ஒரு கோயில் வந்து எப்படி இயங்கும்னா இந்த தேவதான நிலத்தில் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ வருவாய் கிடைக்குதோ அந்த வருவாயை வச்சு தான் அந்த கோயில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கும் இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு நிலம் தேவதானமாக கொடுக்கப்படுது அப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தானே அந்த நிலத்தை பயன்படுத்திப்பாங்க அப்போ தேவதானம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு மறைமுகமாக கொடுக்கப்பட்ட தானம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அப்படி நடக்கலை நீங்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை நிர்வகிக்கக்கூடிய கடமைங்கிறது நூற்றி பதினெட்டு கிராமங்களை சேர்ந்த விவசாயம் செய்யக்கூடிய வேளாண் மக்களில் தான் கொடுக்கப்பட்டதுங்கிற செய்தி தஞ்சாவூர் கல்வெட்டிலேயே இருக்குது அந்த மக்கள் தான் இந்த தேவதான நிலத்தை நிர்வகித்தார்களே தவிர அவர்கள்தான் வந்து பிராமணர்களுக்கு சம்பளம் கொடுக்குற வேலையை செஞ்சாங்களே தவிர ஒரு கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலம்ங்கிறது பிராமணர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே ஒருபோதும் கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் மிக முக்கியமாக சோழர்கள் ஆட்சியை பற்றி நிறைய குறை சொல்லக்கூடிய மார்க்சிய எழுத்தாளர்களை பார்த்தோன்னா அவர்களில் ஒருத்தர் வந்து கோ கேசவன் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி பிராமண சபைகள் வந்து கோயில்களை வந்து கட்டுப்படுத்தின சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனா ராஜராஜ சோழ காலகட்டத்தை நம்ம பார்த்தோம்னா நகரங்கள்ல கட்டப்பட்ட பெரிய கோயில்கள் வந்து பெரும்பாலும் பிராமணர் அல்லாதாரோட தான் வந்து நிர்வகிக்கப்பட்டது பிராமணர்களுக்கு வந்து கோயில்கள் மேல இருந்த அந்த உரிமைங்கிறது ராஜராஜ சோழன் ஆட்சியில் குறைஞ்சது அல்லது இல்லாமல் செய்யப்பட்டது அப்படிங்கிறத ஒரு மார்க்சிய எழுத்தாளரே எழுதியிருக்காரு அப்போ கோவிலுக்கு நிலம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பிராமணர் கணக்கில் நம்ம சேர்க்கக்கூடாது அப்போ பிராமணர்களுக்கு கொடுத்த பிரம்மதேயம் அப்படிங்கிறது வேற சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தேவதானம் அப்படிங்கிறது வேற தேவதானம் அப்படிங்கிறது சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியே பெருமாள் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு திருவிடையாட்டம் அப்படின்னு பேரு சமணர் கோயிலுக்கும் பௌத்த கோயிலுக்கும் கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பள்ளிச்சந்தம் அப்படின்னு பேரு சாஸ்தா கோயிலுக்கு அல்லது ஐயனார் கோயிலுக்கு அல்லது ஆசிவக கோயிலுக்கு கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு ஐயன் போகம் அப்படின்னு பேரு மடங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு மடப்புறம் அப்படின்னு பேரு அறச்சாலை அல்லது உணவுச்சாலைக்காக கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு வந்து சாலாபோகம் அப்படின்னு பேரு சிவன் கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு சம்பளத்துக்காக வழங்கப்படக்கூடிய நிலத்துக்கு வந்து அர்ச்சனா போகம் அப்படின்னு பேரு இப்ப கிராம சபை வந்து ஒரு இடத்துல கூடும் இல்லைங்களா அப்போ அவங்களுக்கான நிர்வாக செலவெல்லாம் இருக்கும் அந்த சபைக்குள்ள வந்து ஒரு ஊழியரை வச்சிருப்பாங்க அங்க இருக்கிறவங்களுக்கான காலம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்துக்கிறதுக்கான தேவைகள் இருக்கும் அப்ப அதுக்காக ஒரு நிலம் கொடுத்தாங்க அதுக்கு வந்து அம்பலப்புறம் அப்படின்னு பேரு ஊருக்கு வந்து சில பேர் வந்து பொது ஊழியர்களா இருப்பாங்க இப்போ வந்து வேலை வெட்டிக்கு போயிட்டே அப்படின்னு நம்ம கேக்குறோம் வேலை அப்படின்னா சம்பளத்துக்காக செய்யப்படக்கூடிய செயல் வெட்டி அப்படிங்கிறது சம்பளம் பெறாமல் செய்யக்கூடிய செயல் அப்ப அந்த ஊர்ல வெட்டின்னு ஒருத்தவர் இருப்பாரு இன்னைக்கு நம்ம வெட்டி விசர்னு சொல்கிறோம்ல ரொம்ப கேவலமா அந்த சொல்ல நம்ம பயன்படுத்துறோம் ஆனா வெட்டிங்கிறவங்க உண்மையில பொதுமக்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்ப பொதுமக்களுக்காக ஒருத்தவங்க நல்லா உழைக்கிறான்னா அவன் வந்து சம்பளமும் பெருசா வாங்கலை அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணணும்னா அவனுக்கு வந்து ஒரு நிலத்தை தானமா கொடுக்கும் அந்த நிலத்துக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா வெட்டி பேட்டூர் அப்படின்னு பேரு ஊர் பொது அலுவலருக்காக இந்த வெட்டி பேட்டூருங்கிறது வழங்கப்பட்டது அது போக பொதுமக்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களுக்காக வைத்திய போகம் மருத்துவ பேர் அப்படிங்கிற ரெண்டு பேர்கள் நிலங்கள் வழங்கப்பட்டன தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு மருத்துவருக்காக ஆரப்பாள் அப்படிங்கிற ஊரை வந்து மருத்துவ பேரை ராஜராஜன் கொடுத்தாருங்கிற செய்தி வந்து அந்த கல்வெட்டில் காணப்படுது விழா காலங்களில் மட்டும் சில பேர் வந்து கூத்தாடுவாங்க அப்படி கூத்தாடக்கூடிய நபர்களுக்காக நிறுத்த போகம் அப்படிங்கிற இறையில நிலம் வழங்கப்பட்டது அதே மாதிரி மகாபாரதம் படிக்கிறவங்களுக்கு பாரத விருத்தி அப்படின்னு ஒரு நிலம் கொடுத்தாங்க வேதம் படிக்கிறவங்களுக்கு வந்து பட்ட விருத்தி அப்படின்னு ஒரு நிலம் கொடுத்தாங்க இது கேள்விப்பட்ட உடனே சில பேருக்கு வந்து கோவம் வரலாம் என்னங்க சமஸ்கிருதம் படிக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் நிலம் கொடுத்தாங்களா இப்போ சோழர் ஆட்சி வந்து பாருங்க சமஸ்கிருத ஆட்சி அப்படின்லாம் நல்லா கவனிங்க இதே மாதிரி கோவில்களில் தேவாரம் திருவாசகம் பாடக்கூடிய நபர்கள் திவ்ய பிரபந்தம் வாசிக்கக்கூடிய நபர்களுக்கு திருப்பதிக காணி அப்படிங்கிற பெயரில் இறைலி நிலம் வந்து மானியமாக வழங்கப்பட்டது இதில் இந்த பாரத விருத்தி பட்ட விருத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லோரு காலத்துலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் திருப்பதிகம் பாடக்கூடிய நபர்களுக்கு நிலத்த தானமாக கொடுக்கக்கூடிய வழக்கம்ங்கிறது சோழர்கள் கொண்டு வந்த வழக்கம் அப்போ மகாபாரதம் படிக்கிறவங்க வேதம் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நிலத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது பல்லவர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அதுக்கு வந்து நம்ம சோழர்களை திட்டுவோம் ஆனால் சோழர்கள் வந்து தமிழ் திருமுறைகளை படிக்கிறவங்களுக்காக புதிதாக ஒரு வழக்கம் கொண்டு வருவார்கள் அதுவும் வந்து சமஸ்கிருதம் ஓதக்கூடியவர்கள் வந்து மூணு பேர் இருக்காங்கன்னா இந்த தமிழ் திருமுறையை ஓதக்கூடியவங்க நாற்பத்தெட்டு பேர் கோயில் இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு இவர்களுக்கு வந்து ஒரு அதிகமான இடம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை சொல்லி நாம் சோழர்களை பாராட்டுவதில்லை அதற்கு காரணம் என்னன்னா நமக்கு பிரம்மதேயம் பற்றி சொன்ன யாருமே திருப்பதிய காணியை பற்றி சொன்னது இல்லை இது போக கோவிலில் வந்து இசை நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய பல்வேறு கலைஞர்களுக்கும் நிலம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வீணை வாசிப்பவர்களுக்கு வந்து வீணை காணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மத்தளம் கொட்டக்கூடியவர்களுக்கு வந்து மெய்மட்டு காணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இசை பாடக்கூடிய விரலியர் அல்லது முரளியருக்கு வந்து முரளிய காணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பறை கொட்டக்கூடிய உவச்சர் மக்களுக்கு உவச்ச காணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேகண்டி அப்படின்னு ஒரு இசைக்கருவி இருக்கும் அதை இசைக்கிறவங்களுக்கு வந்து சேகண்டிபுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கோவிலில் வந்து பாணர்கள் பாடுவாங்க அந்த பாணர்களுக்கு பானக்காணி அல்லது பாணர் ஜீவிதம்ங்கிற பேரில் நிலம் கொடுத்துருக்காங்க அதுபோல் நாட்டியம் வல்லவர்கள் மற்றும் நாட்டியத்தை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு நட்டுவ காணி அப்படிங்கிற பேரில் நிலம் கொடுத்துருக்காங்க தமிழில் கூத்தாடுவோருக்கு கூத்தாட்ட காணி அப்படிங்கிற பேரில் நிலம் கொடுத்துருக்காங்க சாக்கை கூத்து அப்படின்னு ஒரு கூத்து இருந்தது அந்த கூத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு சாக்கை காணி அப்படிங்கிற பேரில் நிலம் கொடுத்துருக்காங்க தமிழ் புலவர்களுக்கு புலவர் முற்றூட்டு அப்படிங்கிற பேரில் நிலம் கொடுத்துருக்காங்க வானியலில் ஈடுபட்ட நபர்களுக்கு வந்து கனி முற்றூட்டு அப்படிங்கிற பேரில் நிலம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சங்க காலத்தில் பார்க்குறோம் கனியன் பூங்குறனார் அப்படின்னு பேர் இருக்கும் கனிங்கிற சொல் வந்து அந்த காலத்தில் இருந்த சொல் சோழர்கள் காலத்திலையும் கூட தமிழர்கள்லாம் வந்து வானியலில் மிக முக்கியமான நபர்களாக இருந்தாங்க அப்படி இருந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் தான் இந்த கனி முற்றூட்டு அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கணக்கு எழுதக்கூடிய அலுவலர்களுக்கு கணக்க காணி அப்படிங்கிற பெயரான நிலம் கொடுக்கப்பட்டது கோவில இருந்த அடியார் பெண்களுக்கு வந்து பதியிலார் காணி அப்படிங்கிற பெயரால் நிலம் கொடுக்கப்பட்டது அந்த நில வருவாயை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இதுல நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா நாயக்கர் காலத்துல வந்து தேவ தாசி முறை தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ இந்த முறையில வந்து பெண்களுக்கு வந்து சொத்து வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இல்லை அவங்க வந்து சம்பளமும் கொடுக்கப்படல அவங்க சுரண்டப்பட்டாங்க ஆனா சோழர் காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிலம் கொடுக்கப்பட்டது அது போல கோவில்களை வந்து கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு மெழுகுப்புறம் அப்படிங்கிற பெயரில் நிலம் கொடுக்கப்பட்டது போர்களில் வந்து வீரர்கள் உயிர் நீக்கிறப்போ அவங்க குடும்பங்களை வந்து அவங்க அனாதையாக விட்டுல அப்ப அந்த வீரரோட குடும்பத்துக்கு வந்து உதிரப்பட்டி அப்படிங்கிற பெயரில் நிலம் கொடுத்தாங்க சமூகத்தில் பல்வேறு நபர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மாதிரி செயல்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு அறப்புறம் அப்படிங்கிற பெயரில் வந்து நிலம் கொடுக்கப்பட்டது ஊரில் இருக்கக்கூடிய ஏரி மாதிரியான நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஏரிப்பட்டி அப்படிங்கிற பெயரில் வந்து நிலம் கொடுக்கப்பட்டது அரசு உயர் அதிகாரிகளுக்கு வந்து பட்டி போகம் விருத்தி காணிப்பேரு புறம் அப்படிங்கிற பல்வேறு வார்த்தைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தானங்கள் கொடுக்கப்பட்டன அந்த வருமானத்தை வச்சு தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீவிதம் அப்படிங்கிற பெயரில் நிறைய பேருக்கு இந்த அரசு ஊழியர்களுக்கான அந்த நிலம் கொடுத்து கொடுக்கப்பட்டது அப்போ சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் நிலதானம் கொடுத்தாங்க மற்ற யாருக்குமே நிலதானம் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு பச்சை பொய் அந்த பொய் வந்து சோழர்கள் ஆட்சி மேலே ஒரு களங்கம் சுமத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் தொடர்ந்து முன்வைக்கப்படுது இல்லை இன்னொரு செய்தியை நம்ம நல்லா கவனிக்கணும் இப்போ கடந்த காணொலியில் பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள் காலத்துல வந்து பிரம்மதேயங்களை தானமாக கொடுத்தாலும் கூட அந்த பிரம்மதேயத்தை வந்து முழுவதுமாக கொடுக்கல குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு வரி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு தான் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இவ்வளவு பேருக்கு நில வந்து சோழர்கள் கொடுத்துருந்தாலும் கூட பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரம்மதேயங்களுக்கு மட்டும் அவங்க வந்து சில விதிகளை வச்சுருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து யாருக்காவது நிலத்தை தானமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நிலம் வந்து சரியாக பயன்படுத்தப்படுதாங்கிறத எட்டி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் பிரம்மதேயத்தை பெற்ற பிராமணர்கள் அந்த நிலங்களை சரியாக பயன்படுத்துகிறாங்களாங்கிறத அடிக்கடி அவங்க தணிக்கை செஞ்சாங்க அப்படி அவங்க தணிக்கை செய்கிறப்போ யாராவது நிலத்தை சரியாக பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அந்த நிலத்தை வாங்கியோ அல்லது எடுத்தோ அது வந்து கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முறைங்கிறதும் சோழராட்சியில் இருந்தது இது என்ன மன்னர் மன்னன் வந்து சொந்தமாக சொல்கிறாரே அப்படிங்க நினைக்கலாம் நல்லா கவனிங்க மேத்து ராசகுமார் அப்படிங்கிறவங்க வந்து சோழர் கால நிலவுடைமை பின்புலத்தில் கோயில் பொருளியல் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க அவர்கள் வந்து மார்க்சிய சிந்தனையாளர் ஆனால் சோழர் வரலாற்றை ரொம்ப ஆதாரபூர்வமாக எழுதிய நபர்களில் ஒருவர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை மேற்பார்வை செய்வது அரச நடைமுறையாக இருந்தது அவர்களது நில வருவாய் தணிக்கை செய்யப்பட்டது கணக்குகளை முறையாக ஒப்படைக்கும்படி பிராமணர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள் அதிகாரிகளுக்கும் படைத்தலைவர்களுக்கும் கொடை நிலங்கள் வழங்கப்பட்டன ஆனால் அவர்களது நிலங்கள் மேற்பார்வை செய்யப்படவில்லை முறையாக கணக்கு ஒப்படைக்காத பிராமணர்களுக்கு தண்டத்தொகை விதிக்கப்பட்டதற்கான கல்வெட்டு சான்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஏற்கனவே இருந்த பிரம்மதேயத்துக்கும் சோழர்கள் கொண்டு வந்த பிரம்மதேயத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிற மாதிரியே பல்வேறு தரப்பினருக்கும் கொடுக்கப்பட்ட நிலதானத்துக்கும் பிராமணர்கள் கொடுக்கப்பட்ட பிரம்மதேயத்துக்கு நடுவுலையும் நிறைய வேறுபாடுகள் இருந்தது பிரம்மதேயம் என்கின்ற காலம் காலமாக இருந்த வந்த ஒரு நடைமுறையை எந்த அளவுக்கு மட்டுப்படுத்த முடியுமோ குறைக்க முடியுமோ அதிகாரத்தை இல்லாமல் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு தணிக்கைக்கு உட்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு அந்த பிரம்மதேய முறையை எந்த அளவுக்கு கீழே கொண்டு போக முடியுமோ அப்படி தான் சோழர்கள் வைத்திருந்தார்களே தவிர சோழர் காலத்தில் வந்து பிராமண ஆதரவு போக்கு இருந்தது பிராமணர்களுக்கு மட்டும்தான் நிலம் கொடுத்தாங்க நில உரிமையை தூக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் பச்சை பொய் ஆதாரமற்ற போய் வன்மத்தோடு கூடிய ஒரு உள்நோக்கம் உடைய பொய் அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும் அப்பப்போ ஒரு கேள்வி வரலாம் பிராமணர்களுக்கு மட்டும்தான் சோழர்கள் வந்து நில தானம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றப்பயே அந்த நிலங்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து பிடுங்கி கொடுத்தார்கள் அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ வந்து பிராமணர் இல்லாமல் இவ்வளவு பேருக்கும் தானம் கொடுத்துருக்காங்க நிலத்தை நீங்க சொல்றீங்க அப்போ அந்த நிலம்லாம் இங்கே இருந்து வந்தது அப்போ சாமானிய மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கி தானே சோழர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு விமான நிலையம் வருது அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிலத்தை கையகப்படுத்த முயற்சி பண்ணுது அதை வந்து எதிர்த்து பொதுமக்கள் போராடுறாங்கன்றப்போ பச்சை துண்டு போட்டு யார் யாரோ வந்துடுறாங்க அவங்க வந்து நிலம் இருக்கா இல்லையானே தெரில இவங்க வந்து விவசாயிகள் மாதிரி போராடுறாங்க இவங்களால தான் வந்து நாட்டோடய வளர்ச்சியே தடைப்படுது அப்படின்னு சில இயக்கத்தை சேர்ந்தவங்க பேசுகிறாங்க அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் சோழர் காலத்தில் விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டாங்க நிலத்தை பிடிங்கிட்டாங்கன்னு வருத்தப்படுறாங்க சரி விடுங்க அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ஆனால் சோழர்கள் காலத்தை பார்க்குறப்போ உண்மையாகவே இந்த நிலம் வந்து எப்படி கொடுக்கப்பட்டது சாமானிய மக்களிடம் இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களிடம் இருந்து விவசாயம் செய்யக்கூடிய மக்களிடமிருந்து நிலங்களை பிடுங்கி சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு கொடுத்தார்கள் பிறருக்கு கொடுத்தார்கள்ங்கிறது உண்மையாக பொய்யா வரலாறு சொல்லக்கூடியதென்ன வாங்க அடுத்த காணொலியே விரிவாக பார்க்கலாம்